அடுத்தது பதினாறாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஸ்தனௌ மாம்சகிர்தி கனக கலசௌ இது உபமித்தௌ முகம் ஸ்லேஷ்மாகாரம் ததபிச்ச சசாங்கேன துலித்தம் ஸ்ரவன் மூத்தக்லிண்ணம் கரிவர சிரஸ்பர்தி ஜகனம் முகூர் நிந்தியம் ரூபம் கவிஜன விசேஷைஹி குருகிருத்தம் இது வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு மாதிரியாக இருக்கும் பட்டு சொல்கிறேன் அதாவது ஒரு ஒரு ஸ்திரீயை வந்து வர்ணிக்கிறது எப்பவுமே வந்து கவிகள் வந்து அவளனுடைய நாட்டகத்துலையும் இருக்கட்டும் காவியத்துலேயும் இருக்கட்டும் எக்ஸ்ட்ரானரியாக வர்ணிப்பான் அந்த ஒரு எத எதையுமே வந்து கவிகள் வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக வர்ணிக்கிற ஒரு சாமர்த்தியம் இருக்குது தான் அவளுக்கு பிரதிபாங்கிற ஒரு லக்ஷணமே கொடுக்குறாள் கவிகளுக்கு அதில் இன் பர்டிகுலர் ஸ்திரீகளை வர்ணிக்கணும் அப்படின்னா அவளுக்கு வந்து அவளுடைய கற்பனா சக்திக்கு வந்து ஒரு அளவே இல்லாத அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த கவியினுடைய அந்த கற்பனா சக்தி வந்து எவ்வளோ ஒரு வியர்த்தம் இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பரத்ருகரி இதில் சொல்கிறேன் என என்ன அப்படின்னா மாம்ச கிரந்தி கனக கலசவ் இது உபமித்தவும் ஒரு ஸ்திரீனுடைய மாம்ச கிரந்தி மாம்சத்தினுடைய ஒரு பிண்டம் அது ஆனால் அதை வந்து கவிகள் எப்படி வர்ணிக்கிறா அப்படின்னா கனக கலசவ் கனக்கம்னா தங்கம் கலசம்னா சொம்பு ஒரு கனக கலசத்துக்கு இவ உபமித்தவு அதுக்கு சமானமாக கம்பேர் பண்ணுறா சரியா அடுத்தது முகம் ஸ்லேஷ்மாகாரம் ததபிச்ச ஷசாங்கேன துலித்தம் அவளுனுடைய முகம் இருக்கே அது வந்து என்னென்னா ஸ்லேஷ்மாகாரம் அதில் கபம் முதலிய அப்புறம் அவளுடைய அந்த உமிழ்நீர் எல்லாமே இருக்குது அந்த முகத்தில் அந்த 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 முகத்தை வந்து ஒரு கவி வந்து எப்படி வர்ணிக்கிறான் அப்படின்னா ஷசாங்கேன துலித்தம் சந்திரனை போல முகம் இது குவலையானந்தம்லாம் படித்தேன்னா உமாலங்காரத்துக்கு சந்திரக இவ முகம்னு சொல்கிறா ரூபகத்தில் சந்திரஹேவ முகம்னு சொல்கிறா அதனால் அந்த ஒரு ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லேஷ்மாகாரமாக இருக்கிற முகத்தை அந்த கவிகள் வந்து எதுக்கு ஒப்பிடுறா அப்படின்னா சசாங்கேன துளிதம் ஒரு சந்திரனுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறா அதுக்கப்புறம் ஸ்ரவன் மூத்திர கிளின்னம் கரிவர சிரஸ்பர்தி ஜகனம் அவளுனுடைய ஜகன போஷன் பாருங்க பாருங்கோ அதில் வந்து வெறும் அது வந்து என்ன இட் இஸ் பீன் வெட் பை தி கண்டினியூஸ் அந்த இதனால் மூத்தத்தினால் கிளின்ன இடம் அது அதை வந்து எப்படி வந்து அவள் வந்து வர்ணிக்கிறா அப்படின்னா கரிவர சிரஸ்பர்தி கரினா யானை கரி வரன்னா கரி சிரேஷ்டம் சிரேஷ்டமாக இருக்கிற ஒரு யானையினுடைய ஒரு ஒரு சிரஸ்பர்தி அப்படின்னா சிரசுக்கு சமானமாக ஆஹ் ஸ்பர்தானாலே உங்களுக்கு காம்படிஷன் அர்த்தம் சிரஸ்பர்தின்னா அதுக்கு போட்டியிடுற அளவுக்கு இருக்கிற ஜகனம் அப்படின்னு வர்ணிக்கிறானா இது எல்லாமே என்னன்னா முகூர் நிந்தியம் நிந்தியம் அப்படின்னா நிந்திக்கப்பட வேண்டியவைகள் இவைகள் எல்லாமே இந்த ரூபம் இந்த ரூபம் இருக்கே ஆகாரம் இருக்குவர் அதாவது இந்த 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 ரூபம் ஆகாரமும் இருக்கட்டும் இந்த இந்திரியங்களும் இருக்கட்டும் எல்லாமே என்னன்னா முகூர் நிந்தியம் ஏன்னா அந்த இந்திரியத்தினுடைய அந்த சென்சார்கன்ஸோட இந்த இந்த ஆத்மாவுக்கு ஒரு சம்சர்க்கம் வரும்போது தான் அவனுக்கு வந்து போக்தா கர்த்தா ஜீவன் அப்படிங்கிற பேரே வந்துடுறது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு அப்படி ஒரு பாதகமாக இருக்கின்ற இந்த இந்திரியங்களோ இதனுடைய இந்த சரீரமோ எல்லாமே எப்படி வந்து வந்தியம் தான் அது எப்பவுமே நிந்திக்கப்பட வேண்டியவை ஆனால் கவிஜன விசேஷைஹி குருக்கிருதம் ஆனால் இவைகளை வந்து ஒரு ஒரு அதிசயோக்தி எக்ஸ்ட்ராட்னரியாக வர்ணிக்கிறது யாரு குரு அப்படின்னா ஹெவின்னு அர்த்தம் கவி கவிஜன விசேஷகி குரு கிருதம் அப்படின்னா கவிகள் தன்னுடைய விசேஷணங்கள் தன்னுடைய உபமா எது வேணால் சொல்லிக்கோங்க தன்னுடைய டிஸ்கிரிப்ஷன்னால அவளுடைய அந்த வர்ணிக்க வர்ணிக்கிற வர்ணனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவள் வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக இதை இந்த இந்த முகத்தையாக இருக்கட்டும் இந்த ஸ்தனங்களையாக இருக்கட்டும் இந்த ஜகனத்தாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவள் வந்து அதை எக்ஸ்ட்ராட்னரியாக வர்ணிக்கிறான் ஸோ அதில் வந்து வர்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ ஷரீரம் அதுதான் எங்கள் எப்பவுமே சொல்வார் ஒரு அத்வைத்திகிட்ட ஆத்மாங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டனா சரீரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவான் தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆத்மாவும் ஷரீரம் ஷரீரமும் பின்னம் அப்படிங்கிறத காட்டுறது எங்கே அப்படின்னா அத்வைதீ அத் கிட்ட கேட்டா அப்படின்னா ஆத்மா எங்கே இருக்குது அப்படின்னா ஆத்மா ஷரீரே அஸ்தி அடுத்தது வந்து பதினேழாவது ஸ்லோகம் ஏகோ ராகிஷு ராஜதே பிரியதமா தேக அர்த்தஹாரி ஹர நீராகேஷு ஜன विमुक्तललनासङ्गो न यस्मात्परः दुर्वारस्मरबाणपन्नगविषव्याविद्धमुग्धो जनः शेषः कामविडिम्बितात् न विषयान् भोक्तुं न मोक्तुं क्षमः तद् कामविडिम्बितात् विषयान् भोक्तुं न मोक्तुं क्षमः உலகத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாமே அந்த காமன் காமன்கிறது மன்மதன் மன்மத்தனனுடைய காரணத்தினால் விடம்பி அப்படின்னா அந்த மண்மத்தனானவன் அவளுக்குள்ளே போந்துணுட்டானா அவளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டானா அந்த காம விகாரத்தை விடவும் முடியாது அவளை வந்து அவளால் அதை கம்ப்ளீட்டாக அனுபவிக்கவும் முடியல ஆனால் இந்த காமத்தை வந்து கம்ப்ளீட்டாக அனுபவித்தவர் இருக்கார் கம்ப்ளீட்டாக விட்டவரும் இருக்கார் அந்த ரெண்டு பேரும் ஒத்தரே தான் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரர் என்ன பரமேஸ்வரனான சிவன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பார்வதியோட அனுரக்தமாகவும் இருந்தார் விரக்தமாகவும் இருந்தார் அது வந்து ரெண்டு இடம் சொல்றார் கவி ஏக ராஜிஷ் ராகிஷு ராஜதே பிரியதமா தேஹார்தஹாரி ஹரஹ ஹரஹ ஹரனான பரமசிவன் பிரியதமாவான பார்வதி அந்த பார்வதியினால் தேகசிய அந்த சரீரத்தினுடைய அர்த்தம் அர்த்தம்னா பாதி பாகம்னு அர்த்தம் அந்த பாதி பாகத்தை அவகிட்டேருந்து எடுத்துட்டார் அவர் தன்னுடைய பாதி பாகத்தை கொடுத்தார் இந்த மாதிரி ஒரே சரீரம் ஒரே சரீரத்தில் ஒரு சைடு பார்வதி ஒரு சைடு பரமசிவன் அப்படி இருந்தார்னா அது என்ன என்ன விதமான ஒரு அனுரக்த ஸ்திதி இல்லையா சேர்ந்து இருக்கிற ஸ்திதி ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர் யாருன்னா ஒருத்தர் தான் அது ராகிஷு ஏகா ஹரஹ ராஜதே அந்த ராகிகளுக்குள் அப்படின்னா அனுரக்தமாக இருக்கிறவாளுக்குள்ள ஒரு ஹரஹ தான் ராஜதே அவர் தான் பரிமளிக்கிறார் எப்படி பரிமளிக்கிறார் அப்படின்னா பிரியதமாவான பிரியதமா தேக அர்த்தஹாரி பிரியதமாவான பார்வதியினுடைய பாதி சரீரத்தை எடுத்துக்கிறார் தேக அர்த்தஹாரி எடுத்துக்கிறார் அதாவது பிரியதமாவோட பிரியமாக பேசுவா சேர்ந்து இருப்பா சம்போகம் இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் தன்னுடைய பாதி தேகத்தையே அவளுடைய பாதி தேகத்தையே ஒருத்தர் எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்னா எந்த விதமாக அவள் ரெண்டு பேருக்கும் ஒரு சம்போகம்ங்கிறது இருக்கும் இல்லையா ஸோ ஈவர மாதிரி அனுரக்தமாக இருக்கிறவா யாருமே கிடையாது நம்பர் ஒன் அடுத்த வரியில் என்ன சொல்கிறார் கவி அப்படின்னா ராகிஷு சொல்லிட்டார் இப்போ அடுத்தது வந்து நீராகேஷு ஜனக விமுக்த லலனா சங்கஸ்மாத் பரஹ எஸ்மாத்து ஹராத்து பரக ஜனக நீராகேஷு விமுக்த லலனா அதாவது இப் நீராகேஷு விரக்தமாக இருக்கிறவா கிட்ட விரக் நீராகனா விரக்தேஷுன்னு நடத்தோம் விமுக்தாக நடத்தோம் அப்படி தக்தக என்னத்த என்னத்தை விட்டார் அப்படின்னா லலனா சங்க லலனானா யோசித்து ஸ்திரீ ஸ்திரீரோட இருக்கிற ஒரு சங்க அப்படிங்கிறது ஆசக்தி அது எவராலோ அவர் அப்படிப்பட்ட ஜனக அந்த வைராகிய புருஷனானவர் எஸ்மாத்து பரஹ ந எஸ்மாத்துங்கிற இடத்துல இங்கே ஹராத்து எஸ்மாத்து ஹராத்து பரஹ அந்யக நாஸ்தி இந்த ஹரனை தவிர வேறு யாருமே விரக்தாளாக இருந்ததில்ல எப்படி அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா குமார சம்பவத்தனுடைய எக்ஸாம்பிள் தபஸ் பண்ணிட்டுருக்கார் சிவன் பார்வதி வந்து சேவை பண்ணுறதுக்கு வரா ஹிமவானுடைய புத்திரி உமா ஆனால் இவர் வந்து திரும்பி கூட அவரை பார்க்குறது அவளை பார்க்கறதே கிடையாது ஆனால் இவா ரெண்டு பேருக்கும் விவாகம் நடந்து சுப்பிரமணிய சுவாமி பிறந்தாதான் தாரக்க தாரகேஸ்வரனை தாரக அசுரனை வந்து அழிக்க முடியும்னுட்டு தேவர்கள்லாம் விரும்புகிறா அதனால் வந்து மன்மதனை ஏவி விடுறா ஆனால் அந்த மன்மதனுடைய அம்புக்கு தொழில்கூட கட்டுப்படுத்தாமல் கட்டுப்படாமல் அவர் வந்து தன்னுடைய தியான நிலையில் ஈடுபட்டுருந்து அந்த மன்மதனையே என்ன பண்ணார் எதிர்ச்சுட்டார் அப்படி ஒரு நீராக அவர் விராகேஷு யார் சிரேஷ்டன்னா அவர்தான் நீராகேஷும் யார் அப்படின்னா அவர் தான் ரெண்டுமே அவரால் தான் முடியும் வேற யாராலையுமே முடியாது ஆனால் ஜனக இந்த சேஷக ஜனக இந்த லோக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் அவசிஷ்டக ஜனக மீதி இருக்கிறவா எப்படி அப்படின்னா துர்வார ஸ்மரபான பன்னக விஷ வியாவித்த முக்தக துர்வாரக அப்படின்னாலே அதை அதை வாரணம் பண்ணுறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லாதவா எதை வாரணம் பண்ணுறதுக்கு ஸ்மரபானாக ஏவ பன்னகாகா ஸ்மரனுடைய பானங்கள் பானங்கள்னா அம்பு மன்மத்தனனுடைய பானங்கள் ரூபமாக இருக்கின்ற அவைகளே பன்னகங்கள் பன்னகங்கள்னால் சர்ப்பங்கள் பாம்பு அந்த அந்த பன்னக விஷவியாவித்த முக்தக அந்த பன்னகானாம் என்ன ஒரு விஷம் அந்த விஷம் அந்த விஷமாக பன்னகனுடைய விஷம் போல இருக்கின்ற அந்த மன்மதனுடைய அம்பு அவ அந்த அம்புகளினால் என்னது வியாவித்த முக்தகா வியாவித்தகன்னா வியாக்சிப்தகா அதனாலேயே என்ன அப்படின்னா முக்தகனால் மூடக ஒன்றுமே அதாவது நிஷ்சேஷ்டகன்னு நடத்தோம் ஒரு சேஷ்ட ரஹிதாக அப்படி இருக்கின்ற அந்த மீதி இருக்கிற சேஷக ஜனக மீதி இருக்கிற ஜனங்கள் அவளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா காமேன காம விடும்பித்தாது அந்த காமனுடைய காரணத்தினால் என்ன விடம்பித்தாதுன்னா அவன் வந்து அவனால் ஸ்வீகாரம் பண்ண பட்ட காரணத்தினால் விஷயானு போக்தும் நான் மோக்தும் க்ஷமாக அந்த விஷயானுங்கிறது இங்கே வந்து ஸ்திரீ சம்போகாதின்னு அவைகளை போக்தும் கம்ப்ளீட்டாக அனுபவிக்கிறதுக்கும் மோக்தும் தியக்தும் அதை கம்ப்ளீட்டாக விடுறதுக்கும் ந க்ஷமாக அதில் வந்து அதில் வந்து எய்தர் வந்து ஒன்று கம்ப்ளீட்டாக போக்தும் இல்லைனா வந்து கம்ப்ளீட்டாக மூக்துங்கிறது அவரால் அவளால்லாம் முடியல ஆனால் அது பண்ணுறதுக்கு ஒத்தே ஒத்தர் தான் சாமர்த்தியமோடு இருந்தார் யார் யார் அவர் அதை வந்து கர்த்தும் இல்லைன்னா அகர்த்தும் இல்லைன்னா அந்யதா அகர்த்தும் அதில் சமர்த்தக யார் அப்படின்னா பரமேஸ்வரான ஒத்தர் அவர் தான் விரக்தேஷு ச பராம் காஷ்டாம் பிராப்த ஈடுபட்டுருக்கிறவாள் கூடையும் இருக்கட்டும் அதுலேருந்து விரக்தமாக இருக்கிறவாகிட்டேயும் அந்த செட்டிலையும் இருக்கட்டும் இவரை தவிர வேற யாருமே கிடையாது சாக்ஷாத் பரமேஸ்வரன் ஒத்தரால தான் அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில் தன்னை வச்சுக்க முடியும் மற்ற மீதி இருக்கிற ஜனங்கள் எல்லாமே தான் பட்டுருக்கா இல்லை பதினெட்டாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா விஷயதோஷ பரிஜானே அப்படி அத்தியாகே காரணமாக அதாவது இந்த விஷயத்தில் இருக்கிற விஷய சுகத்தில் இருக்கிற தோஷம் நமக்கு தெரியும் தெரிந்த பொழுதிலும் அதை விடுறத்துக்கு வந்து மனசு வரமாட்டேங்கிறது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அஜானன் தாஹாத்மியம் பதத்து சலப தீவிரதனே ச மீனோபி அக்ஞானாத்து படிஷயித்தும் அஷ்ணாத்து பிஷிதம் விஜானந்த அப்படி ஏதே வயமிஹ விபத்து ஜால ஜட்டிலான் ந முஞ்சாமாக காமானு அஹஹ ககனோ மோகமஹிமா அப்படிங்கிற அது வெட்டில் பூச்சியானது நெருப்பினுடைய சுபாவம் தெரியாமலேயே அதில் போய் விழுந்துடுறது அந்த மீன் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த தூண்டில் வந்து அந்த வெயிட் வைக்கிறா அது தெரியாமே போய் அதை கவிக்கிறது இது பாவம் இது இவைகள் ரெண்டும் வந்து அது தெரியாமல் வந்து விஷயத்துல மாட்டின்னு விட்றது ஆனால் நம்மளை மாதிரி மனுஷா என்ன அப்படின்னா இந்த விஷய சுகங்கள் காம சுகங்கள் இது எல்லாமே வந்து ஆபத்து தான் இதில் நம்ம ஈடுபட்டுனோன்னா அகேன் வி வில் ஃபாலோடு த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்து தெர் இஸ் இட்ஸ் எண்ட்லெஸ் நெவர் எண்டிங்கிற மாதிரி அதை தெரிஞ்சாலும் அதில் போய் மாட்டிக்கிறோம் அதில் வந்து விட மாட்டேங்கிறோம் அதுதான் அஹஹா மோக அதி ககனா மோகம ககனோ மோகமஹிமா எப்படி வந்து ஒரு இழுக்கிறது நம்மளை அந்த மோகத்தினுடைய அந்த அக்ஞானத்தினுடைய மகிமா மகிமாங்கிறது மகாத்மியம் ககனக அப்படின்னா டீப்புங்கிற ஒரு அர்த்தம் துர்விக்னேயா நமக்கு வந்து தெரிய மாட்டேங்கிறது தெரியாமல் போய் அதாவது தெரிய மாட்டேங்கிறதுனா என்னென்னா நமக்கு மேலோட்டமாக தெரிகிறதே தவிர இந் இதுலேருந்து இட் திஸ் இஸ் நாட் அன் எட்டர்னல் ஹாப்பினஸ்ஸுங்கிறத இதை பற்றி விசாரம் பண்ணாதவா எவ்வளோ பேர் இருக்கா அது அவளை பற்றி பேச்சே கிடையாது இந்த தாட்டில் இருக்கிறவாளுக்கே கூட இந்த விஷய சுகங்கள் பல பல புஸ்தகம் படிக்கிறா வேதாந்த புஸ்தகம் படிக்கிறா அந்த மாதிரி ஒரு விசாரத்திலே இருக்கா இருந்தாலும் அந்த தாட்டுலேருந்து டகானில் எல்லாத்தையும் விட்டுட்டு வருதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி ஏன்னால் அந்த மோகத்தினுடைய அந்த 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 மோகத்தினுடைய அஜானத்தினுடைய மகாத்மியம்ங்கிறது நமக்கு தெரியறதில்லை தெரியறதில்லைங்கிறதுனா அதனுடைய அதனுடைய டெப்த்து நம்மளை எவ்வளோ அது இழுத்துன்னு போகுங்கிறது நமக்கு தெரியலை தெரியுதா ஸோ அஜானன் தாகாத்மியம் பதது ஷலபக தீவிரதகனே ஷலபகங்கிறது பதங்கக அந்த இது தஹ்யதே அனேன இது தாகக ஸோ அந்த தன்னுடைய ஆத்மனக சுபாவஸ்திய பாவக தாகாத்மியம் அதை வந்து அந்த 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 அஜானன்னு தாகாத்மியம் ஷலபக தீவிர தகனே பதத்தூ விழட்டும் அப்படிங்கிறார் அதாவது அவாளாம் விழுந்துட்டு போட்டோம் ஆனால் நீ வந்து என்ன உனக்கு அதுங்கெல்லாம் தெரியாமல் போய் விழருது ஷலபக அந்த விட்டில் பூச்சியானது தாகாத்மியம் அந்த கொளுத்தும் சுபாவத்தை அஜானன்னு தெரியாமலேயே தகனே அந்த நெருப்புல பதத்தூ விழட்டும் அப்படின்னு லோட்டு எல்லாமே சக அந்த மீனும் அப்பி அந்த மீனும் கூட அந்த மீன்களும் கூட அக்ஞானாது தெரியாமலேயே என்ன அப்படின்னா அந்த படிசயுத்தும் அந்த தூண்டலினுடைய முள் இருக்குல்ல அதில் பிசிதம் அதில் இருக்கிற அந்த 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 மாமிசத்தை அஷ்னாத்தும் சாப்பிடட்டும் அதுவும் சாப்பிட்டு போட்டோம் போனால் போகிறது ஏதே வயம் ஆனால் நான் இதுங்கெல்லாம் வந்து பாவம் அதுங்களுக்கு தெரியல அதுங்களுக்கெல்லாம் வந்து சின்ன பிராணிகள் அவைகளுக்கு வந்து அஜ்ஞானம் ஞானம் தான் போய் வந்து வலு வலுவாக போய் ஒன்றுத்தில் விழுறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த வெட்டில் பூச்சிக்கும் இல்லை அந்த மீனுக்கும் இல்லை ஆனால் வயம் நம்ம வந்து என்ன அப்படின்னா ஏதே வயம் நாமோ வென்றால் என்ன அப்படின்னா விஜானந்தோ அபி எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் படிச்சிருந்தாலும் விபஜால ஜட்டிலான்னு ஆபத்து அப்படின்னு நிறைந்த இந்த காமானு இந்த காம சுகங்களை இல்லைன்னா விஷய சுகங்களை நான் முஞ்சாமக விடாமலே இருக்கிறோம் ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மோகமஹிமா அஹஹா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை போடுறார் ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மகிமா இந்த மோகத்தினுடைய அந்த மகிமை அந்த மகாத்மியம்ங்கிறது ககனக அறிய முடியாத ஒரு விஷயம் அது வந்து எப் எப்படி வந்து அந்த ஏட்டு சுரக்கா கறி குதவாதுன்னு வல எவ்வளோ படித்தாலும் அதை வந்து ப்ராக்டிக்கல்லி அப்ளை பண்ணும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் அதை அனுபவிச்சு பார்த்துட்டு தான் போகலாமே நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தாண்டிக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் வருதோனும் இல்லையா நமக்கு நம்மள நம்ம மாதிரி இருக்கிற அதாவது ஏதே வயம் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா அந்த பூச்சிகளும் அந்த பூச்சியும் அந்த மீனும் இந்த மாதிரி பலவிதமான மிருகங்கள் வந்து அந்த பதங்க மாத்தங்க குரங்க மிருங்க மிருங்க மீனாகா அதாகா பஞ்சவீரேஜ பஞ்ச ஒன்று ஒன்று ஒன்னுத்தினால இழுக்கப்படும் ஒரு ரூபத்தினால ஒன்று ரசத்தினால ஒன்று கந்தத்தினால ஒன்று சப்தத்தினால ஒன்றுன்னு அந்த மாதிரி அவைகள் வந்து போய் விழும் ஆனால் நம்ம இந்த ஜீவனாக பிறந்திருக்கோம் பாருங்க ஜீவ சரீரம் எடுத்துருக்கோமே இது எல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் விடாமல் இதுதான் உண்மை இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு விஷய சுகத்தில் ஈடுபட்டுண்டு நம்மளுடைய காம குரோதம் எது எது எதுவுமே கட்டுப்படுத்த முடியாமல் இந்த உலகத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் சஞ்சாரம் பண்ணி பண்ணி புனரப்பி ஜனனம் புனரப்பி மனநம் புறம் புனரப்பி ஜனனி ஜட்டரேஷாயனம் இல்லையா அடுத்தது வந்து பத்தொம்பதாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா த்ரிஷா சுஷ்யதி ஆசியே பிபதி சலிலம் சீதமது க்ருதார்த்த ஷால்யன்னம் கவலயதி மாம்சாதி கலிதம் பிரதீப்தே காமாக்னௌ சுததரம் ஆலிங்கதி வதூம் பிரதீகாரம் வியதே சுகமிதி விபர்ய்தி ஜனக அதாவது அக்ஞானங்கிற ஒரு அதனுடைய மகிமையினால் என்ன எதுலெல்லாம் சுகாபாவம் இருக்கோ அதில் தான் சுகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெ தெரிஞ்சுக்கிறோம் இங்கே சுகங்கிறது அனித்திய சுகத்தை பற்றி பேசலை நித்தியமாக எட்டர்னலாக இருக்கிற ஹாப்பினஸ் அந்த மோக்ஷங்கிறது தான் எட்டர்னல் ஹாப்பினஸ் அக்கார்டிங் டு கவி ஸோ வந்து அது அதில் வந்து அதுக்கு ஆசைப்படாமல் இங்கே இருக்கிற லோக சுக்கத்தில் அதுக்கு பரிகாரமோ அதுக்கு அதை குறித்து வந்து ஒரு பிரயத்தனம் பண்ணிவிட்டு அதனால் ஆனந்தத்தை அடையிறோம் இது வந்து இதை வந்து இந்த இந்த சுகத்தை வந்து இந்த லோக சுகத்தை வந்து சுகம் அப்படிங்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறதே எப்படி அப்படின்னா ஒரு ஒரு விபர்யஸ்த புத்தி விபர்யஸ்த புத்தி அப்படின்னா தத்துவத்தை தெரியாமல் இதுதான் தான் சுகம் இருக்குதுன்னு நினச்சிக்கிற ஒரு புத்தி எப்படி வந்து சுக்தி சுக்தியில் வந்து ரஜதத்தை பாக்குறாளோ சுக்திங்கிறது கிழிஞ்சல் அந்த கிழிஞ்சலை பார்த்தோன்னே வந்து இது வெள்ளிமோ வெள்ளி மாதிரி இருக்கே வெள்ளியோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருதோனோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற அனித்திய சுகங்களை நினச்சிண்டு அது மூலமாக திருப்தி அடையிறதுங்கிறது எப்படி அப்படின்னா தத்துவத்தை பற்றி அறியாமல் இருக்கிறவா செய்யறது அதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா த்ரிஷா சுஷ்யதி ஆசியே பிபதி சலீலம் சீத மதுரம் த்ரிஷா அப்படின்னாலே தாகம் உங்களுக்கு தாகம் தேஸ்டி அந்த தேஸ்டுங்கிறது என்ன ஆசியேங்கிறது வக்ரே முகே அதுல அதுல வந்து அந்த வாயிங்கிறது ரொம்ப வந்து காஞ்சி போயிடுத்து அதனால் வந்து என்ன பண்ணுறோம் சலிலம் சீத மதுரம் பிபதி மதுரம் சலிலம் பிபதி சலிலம்னா ஜலம் சீத்த மதுரம்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கின்ற அதே சமயத்தில் கோல்டாக இருக்கின்ற அந்த சலிலம் அந்த சலிலத்தை பிபத்தி சரியா அதுக்கு அடுத்தது க்ஷுதார்த்தக ஷால்யன்னம் கவலையத்தி மாம்சாதி கலிதம் க்ஷுத்து அப்படின்னாலே பசின் அர்த்தம் சுதா அப்படின்னா பசியினால் ஆர்த்தக ஆர்த்தகன்னா கஷ்டம் பசியினால் பீடிக்கப்பட்டவன் ஒருவன் மாம்சாதி கலிதம் ஷால்யண்ணம் கவலையதி மாம்சம் அதனுடைய நீங்கள் வந்து கிருதம் நெய் ததி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த எல்லாத்தையும் சேர்த்துண்டு ஷால் கவலையதி அந்த அந்த ரொம்ப கலித்தம் ரொம்ப ருச்சிகரமாக இருக்கின்ற அவளை அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு தன்னுடைய பசியை வந்து போக்கிக்கிறான் சரியா ஃபர்ஸ்ட் வந்து தாகத்தை ஜலத்தை குடித்தி குடிச்சுட்டு போக்கிக்கிறான் செகண்ட் வந்து தன்னுடைய பசியை வந்து சாப்பாடு சாப்பிட்றதுனால போக்கிக் கொள்கிறான் பிரதீப்தே கா மூணாவது என்ன அப்படின்னா பிரதீப்தே காமாகனவ் சுதிருடதரம் ஆலிங்கதி வதும் அதே மாதிரி பிரதி காமாகனவ் பிரதீப்தே தன்னுடைய அந்த காமத்தினுடைய காம ஏவ அக்னி அந்த 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 மதனனால் தகிக்கப்பட்ட தருணத்தில் மதன உத்வேகம் அவன் சரீரத்தில் இருக்கும்போது அவன் எதை தேடி போகிறான் அப்படின்னா ஒரு வதும் ஒரு ஸ்திரீயை சுதடத்தரம் ஆலிங்கது நல்ல திருடமாக ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் ஆனால் இப்போ வந்து தாகம் எடுத்தால் தண்ணி குடித்து ஒரு சுக்கத்தை வர வச்சுக்கிறான் அந்த அந்த தர்ஸ்டி அப்படிங்கிற ஒரு பீடா ஒரு கஷ்டம் அவனுக்கு போயிடுச்சு அதனால ஜலம் குடிச்சதுனால அவனுக்கு சுகங்கிறது வருது அதுக்கப்புறம் பசியோடு இருக்கான் சாப்பாடு சாப்பிட்றான் அதனால் பசிங்கிற ஒரு துக்கம் போய் நன்னா நன்னா எனஃப் சம்சுவஸ்லி ஃபெட்டு அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு இருக்கான் மூணாவது வந்து என்ன அப்படின்னா காமாக்னோ பிரதீப்தே சதி அந்த காமனுடைய அக்னி அந்த காமனுடைய தாபமானது அவனுடைய சரீரத்தை ரொம்ப வந்து பாதிக்கும் தருணத்தில் ஒரு ஸ்திரீ ஆலிங்கனம் பண்ணிட்டு அந்த துக்கத்தை வாரணம் பண்ணிக்கிறான் கடைசியில் என்ன போடுறார் அப்படின்னா பிரதீகாரம் வியாதேகே சுகம் இது விபர்யஸ்தி ஜனக வியாதேகே பிரதீகாரம் இந்த வியாதியினுடைய பிரதீகாரம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஒரு இதுதான் இந்த வியாதியை போக்குறதுக்கு இதுதான் வந்து ஒரு ஒரு உபாயம் அப்படின்னு நினச்சினுட்டு அந்த உபாயத்தை சுகம் சு விபர்சதி அதைத்தான் சுகம் என்று சந்தோஷம் என்று இந்த ஜனங்கள் நினச்சிக்கிறா இவைகள்லாம் சுகமே இல்லை அதெல்லாம் வந்து டெம்ப்ரரி அதாவது அல்டிமேட்லி கவி என்ன சொல்ல வரார் அப்படின்னா நீ வந்து இந்த மாதிரி ஒரு லௌகிக துக்கம் அதனால ஒரு லௌகிக சுகம் இதை அடைஞ்சி ஒரு திருப்தி இதிலே நீ உழந்துட்டு இருந்தேன்னா என்னைக்கு வந்து அந்த நித்திய சுகத்தை குறித்து நீ பிரயத்தனம் பண்ண போற அதை குறித்து உன்னோடைய தாட்ஸ் வந்து என்னைக்கு போக போகிறது அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இதனால் வந்து ஜலம் குடிக்கக்கூடாதோ சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் கவி சொல்லலை இந்த மாதிரி ஒரு ஒரு லௌகிக துக்கம் அதுக்கு வந்து ஒரு லௌகிக உபாயம் அது அந்த லௌகிக துக்கம் வாரணமாயிடுது இந்த லௌகிக்க உபாயத்தினால் அதனால் எனக்கு சுகப்பிராப்தி வந்துடுத்துனு ஒற்றன் நினச்சிக்கிறானே அவன் வந்து என்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு தன்னுடைய ஜீவனத்தில் இந்த நித்திய சுகத்தை குறிச்சு ஒரு பிரயத்தனம் பண்ணுவான் இ இங்கேயே உணண்டுன்றிருந்தால் அது நடக்குமா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் அடுத்தது வந்து இருபதாவது ஸ்லோகம் துங்கம் வேஷ்ம துங்கம் வேஷ்ம சுத சதாம் சதா அபிம்திகா சம்பத கல்யாணி தயிதா வயச நவம் இது அஜானமூட ஜன மஸ்வம் அனஸ்வரம் நிவிஷத்தை சம்சார காராஹே சந்திருஷ்யக் க்ஷணபங்குரம் தது அகிலம் தன்யஸ்து சந்யதி அப்படின்றான் அதாவது அஜ்ஞானத்தினால் மோகிச்சு இருக்கிற ஒரு மூடன் மூடனான ஒரு மனுஷன் மூடக ஜனக முட்டாளான ஒருத்தன் என்ன அப்படின்னா தன்னுடைய வேஷ்மை துங்கம் வேஷ்மை நல்ல துங்கம் வேஷ்மை அப்படின்னா பிராசாதம் மாளிகை துங்கம்னா உன்னதம் ரொம்ப பெருசாக இருக்கிற உச்சிய தோடுற ஒரு ஸ்கைஸ்கிரேப்பர் மாதிரி பெரிய வேர்டு அதுக்கப்புறம் பிள்ளை குழந்தைகள் வந்து சுதாகா என்ன அவனுடைய பிள்ளை என்னன்னா சதாம் அபிமதாஹா நல்ல புத்திசாலிகளால் விரும்பப்பட்ட ஒரு புத்திரன் அதுக்கப்புறம் என்ன சம்பத்து சம்பத்துங்கிறது சங்கியாத்திகா அளவுக்கு அடங்க அதாவது எண்ணில் அடங்காத அளவுக்கு பைசா வெல்த்து அப்புறம் வந்து சம்சாரம் அவனுடைய அந்த அந்த ஸ்திரீங்கிறவோ தைதாங்கிறவோ கல்யாணி ரொம்ப நல்ல நல்ல உத்தமமான ஒரு பிரியத்தமாவளான ஒரு ஒரு அனுகூலமாக இல்லை குணவந்தியாக இருக்கிற ஒரு ஸ்திரீ இதோட சேர்ந்து அவனுக்கு வந்து எவ்வனம் நல்ல ஒரு யவ்வன அவஸ்தையில் இருக்கான் இவை இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரமிச்சு என்ன அப்படின்னா இதுதான் நித்திய சுகம் ஆஹா நான் எப்படி ஒரு பாக்கியசாலி எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பில்டிங்கில் ஒரு வீடு விழிச்சிருக்கேன் எனக்கு வந்து எனக்கு பிறந்த குழந்தை மாதிரி யாருக்காவது இருக்குமா எவ்வளோ வசதியான ஒரு பிள்ளைய பெற்றுருக்கேன் எல்லாரும் புகழ அதாவது வித்வான்கள் எல்லாம் போற்ற அளவுக்கு ஒரு பிள்ளைய நான் பெற்றிருக்கேன் அப்புறம் என்னுடைய ஸ்திரீ வந்து குணவந்தி அவளை மாதிரி வருமா அப்படின்னு வயகச்ச நவம் அண்டு வந்து ரொம்ப இள வயசும் கூட அதுக்கப்புறம் சங்கியாதிகா சம்பத்தகா அவனுடைய சம்பத்து வந்து அசங்கேயாகா எண்ணில் அடங்க முடியாத அளவுக்கு சொத்து இதை எல்லாத்தையும் இந்த இந்த மூடக ஜனக இந்த முட்டாளான ஜனன் ஜனங்கள் அவர் ஜனன் ஒரு பர்சன் அக் அதாவது மூடக அப்படின்னாலே அக்ஞானேன மோகேன மூடக விவேகசூன்யக இத்தியர்த்தகா தன்னு கிட்ட இருக்கிற ஒரு அக்ஞான வசத்தினால விவேக விவேகசூன்யகனா எது கரெக்டு எது தப்புன்னு அந்த பிரித்து தெரிஞ்சுக்கிற உலக ஒரு சாமர்த்தியம் இல்லாத ஒரு பர்சன் அப்படி இருக்கிற ஓத்தன் என்ன அப்படின்னா விஸ்வம் இந்த உலகத்தை அதாவது கிரகம் அவனுடைய வீடு அவனுடைய புள்ள அவனுடைய சொத்து அவனுடைய பொண்டாட்டி இதுதான் பிரபஞ்சம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அனஸ்வரம் அப்படிங்கிறது சாஸ்வதம் அப்படின்னு மத்துவா நினச்சிண்டு என்ன அப்படின்னா சம்சாரையேவ காராகிரகம் நிவிஷத்தையே அவன் வந்து என்ன இந்த சம்சாரங்கிற ஒரு பந்தி கிரகத்துல தன்னை மாட்டி தன்னை வந்து வச்சுட்டு இருக்கான் இதை வந்து பெருசா அவன் வந்து ரொம்ப பெருமையா தன் தங்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வசதி தான் தான் பெஸ்ட்ன்னு நினைச்சுட்டு இருக்கான் ஆனா அவன் சம்சாரம்ங்கிற ஒரு காராகிரகத்தில் அவன் மாட்டின்னு இருக்கான் விஸ்வம் அனஸ்வரம் அனஸ் அனஸ்வரம்னு மத்துவா இந்த உலகத்தை அனஸ்வரம் அப்படிங்கிறது சாஸ்வதம் அப்படின்னு மத்துவா நினச்சிண்டு சம்சார காராகிரகே நிவேஷத்தை நிவிஷதையே சம்சாரங்கிற ஒரு காராகிரகத்தில் அந்த சம்சார ஏவ காராகிரகம்ங்கிறது ரூபகாலங்காரங்க இந்த சம்சாரமே ஒரு காராகிரகம் அங்க நிவிஷதையே பிரவிசதி அவன் அதில் ஈடுபட்டவனாக இருந்து இருந்துன்ற இருக்கான் அதனுடைய அனர்த்த மூலத்துவம் ந ஜானாதி இதை இதுக்கு இதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கப் போகிற ஒரு அனர்த்தம் என்ன என்ன அனர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட்டை அவன் வச்சிட்ருந்தான்னா அதாவது தன்னுடைய சொந்த சரீரத்திலே அட்டாச்மெண்ட்டை வச்சு கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னா ஒன்னை தவிர வேற இருக்கிற ஒரு லிவிங் தீங்கிட்டேயும் வச்சுருக்கிறேன் நான் லிவிங் திங்ஸான வீடு சொத்து எல்லாத்தையும் நீ வச்சுட்டு இருக்கிற இது எல்லாமே வந்து அனர்த்த மூலத்துவம் ஆனால் சந்திருஷ்ய க்ஷணபங்குரம் தது அகிலம் தன்யஸ்து சந்நியஸ்யதி ஆனால் என்ன அப்படின்னா இந்த தன்யஸ்து தன்யக அப்படின்னால யாரு ஞானி அந்த ஞானிகள் தூ தூங்குற சப்தத்தினால என்ன அப்படின்னா முன்னாடி சொன்னவாளுக்கு ஒரு வைலட்சண்யம் அவளை விட இந்த ஞானிங்கிறவன் டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக தன்யஸ்து அந்த அந்த ஞானிகளோ ஆனால் அந்த ஞானி ஞானிகளோ என்ன செய்யறா அப்படின்னா தத் அகிலம் அதாவது இந்த வேஷ்மாதி அசேஷ பிரபஞ்சம் இருக்கே அதை அவைகள் எல்லாமே க்ஷணங்குரம் தான் ஒரு தான் ஒரு 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 அர்த்தம் வந்துடுதுன்னா வேஷ்மா காலி பிரசாதம் வேறு ஏதாவது ஒரு ஒரு கலாமிட்டி வந்ததுனால் பையங்காலி ஸ்டாக் மார்க்கெட் அவுட்டுன்னா பைசா காலி ஸோ எல்லாமே வந்து சாஸ்வதம் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது அந்த க்ஷணபங்குரம் அதை வந்து இந்த தன்யஸ்து இந்த ஞானிகளோ க்ஷணபங்குரம் சந்திருஷ்ய இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த வேஷ்மாதி இந்த வேஷ்மம் சூத்தம் அவனுடைய சம்பத்து அவனுடைய ஸ்திரீ அவனுடைய வயசு எல்லாமே என்ன அப்படின்னா சாஸ்வதம் கிடையாது எல்லாமே க்ஷண பங்குரம் ஒரு க்ஷணத்தில் என்னவனா மாறலாம் இல்லையா அத சந்திருஷ்யா அத சந்திருஷ்யா அப்படின்னா நன்றாக விசாரம் செய்துன்னு அர்த்தம் சரியா அதில் சந்நியஸ்ய அதில் தற்ற அசக்தகா பவத்தின் நசக்தகா பவதி அதில் வந்து ஈடுபட்டு இல்லை அதில் அதுலேருந்து இருந்து இருக்கான் விரக்தக அஸ்தி அதனால் என்ன அப்படின்னா ஞானத்தினால் சர்வானு சர்வ அனர்த்த மூலம் அஜானம் நிரசிய கிருதகிருத்தியேன பவித்தவியம் இது தாத்பரியம் ஞானத்தினால எல்லா அனர்த்தங்களும் போய் என்ன தத்துவம் எதுக்கு வந்து பிறந்திருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு வாழ்க்கையை நறுத்துறவா தன்யகா தான் வந்து ஞானி அவள் வந்து இதெல்லாம் வந்து க்ஷணபங்குரம் க்ஷணத்தில் அழியக்கூடியது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாள் அதில் இல்லாதவன் என் புள்ள என் சொத்து என் மனைவி நான் வந்து ரொம்ப இதில் இருக்கேன் அப்படின்னு ஈடுபட்டு இருக்கான் அதுதான் நம்ம குரு தன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் இல்லையா பஜகோவிந்தம் த தனம் தன ஜன யௌவனம் எனக்கு பைசா இருக்கு எனக்கு ஜனங்கள் இருக்கா எனக்கு யௌவனம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கௌரவத்துல அந்த அப்படின்னு ஒரு கர்வத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா ஹரதி நிமேஷாத் கால சர்வம் அப்படியே ஒரு க்ஷணம் தான் அப்படியே ஒரு ஓவர் நைட்டில் நம்ம வந்து ஒரு காலங்கிறது அது அது ஓடிட்டே இருக்கும் நம்ம ஓடுறோமோ இல்லையோ இல்லையா ம் காலோன யாத்தாக வயமேவ யாத்தாக இதிலே படித்தோம் இல்லையா அதனால் வந்து என்னைக்கு வேணால் அது வந்து அப்சைட் டவுன் நமக்கு என்னை வேணா மாறும் இருந்தாலும் இதுதான் உண்மை இதுதான் வந்து நித்திய சம்சாரம் அப்படின்னு வந்து நம்ம இல்லை ம்